ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டரில் வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ். இது ஒரு தனி டாப்பிக்காக வருது நம்ம புத்தகத்தில். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இதற்கு ஒரு தனி வெயிட்டேஜும் இருக்குன்றது நம்ம ஞானம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேருந்து ஒரு 80% டாபிக்ஸ் எடுத்தாங்கன்னா இதை ஒரு 10% கவர் பண்ணுறாங்க இந்த ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் ஆக்டில். இது தனி ஆக்ட்டு. ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் ஆக்ட் இன் 1882 செக்ஷன் பார்த்திங்கன்னா 1-64 வரைக்கும் டீல் பண்ணுது. இப்போ நம்ம ஈஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா அது செக்ஷன் 4 பற்றி கான்செப்டில் வருது. அதாவது ஈஸ்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம்னா செக்ஷன் 4 வந்து டீல் பண்ணுது. இப்போ ஈஸ்ட்மெண்ட் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதற்கு முந்தின வீடியோ அதாவது கெனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற கான்செப்டில் இந்த ஈஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஈஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கூட, இந்த ஈஸ்ட்மெண்ட் ரைட்ஸை கூட யாருக்கும் உங்களால் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் புரியலன்னா இதற்கு முந்தின வீடியோவை நீங்கள் ரிவைவல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதாவது இந்த வசதி உரிமையை உங்களால் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இந்த ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸை யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 சப் கிளாஸ் சி டிஃபைன் பண்ணி சொல்லுது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில். அந்த கான்செப்டையும் இந்த ஈஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வரா மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு கொஞ்சம் நீட் அண்ட் வைட்டேஜாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஈஸ்ட்மெண்ட் ரைட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ரைட், இந்த சின்ன ஒரு வரைபடத்தின் மூலமாக நம்ம ஈஸ்ட்மெண்ட் ரைட்டை மிக எளிமையாக புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு ரோடு ஒன்று இருக்குது. ரோடு ஒட்டினார் போல் 1, 2, 3, 4 4 ஃப்ளாட் இருக்குது. அதாவது 4 வீடுகள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. 4 வீடுகள் இருக்குது. இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோடுலேருந்து இண்டிவிஜுவலாக இவர் வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி இந்த ரோடு வழியாக இந்த இண்டிவிஜுவலாக செகண்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி இந்த ரோடுலேருந்து 5th போகலாம். அதே மாதிரி இந்த ரோட்லேருந்து 4th போகலாம். இப்போது 3rd போகணும் அப்படின்ன போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது 3rd ஃப்ளாட்கார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாதியை வாங்குறார். அவர் பாதியை வாங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடைச்சி தான் இருக்கும். அதாவது இது பாதி, அதுக்கப்புறம் இந்த இடம் பாதி. இப்போ 5th ஃப்ளாட்டுக்கு வழி இருக்குது, 3rd ஃப்ளாட்டுக்கு வழி இல்லை. இந்த மாதிரியான கான்செப்டில் இவருக்கு, அதாவது 3rd நபருக்கு, இந்த 3rd நபர் இருக்கார் இல்லைங்களா, இவருக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த உரிமை தான் இவருக்கு ஒரு ரைட்ஸ் வேணும். இவருக்கு வழி வழி இருந்தால் தானே இவர் வீட்டுக்குள்ளே போவார் வருவார் எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ அந்த கான்செப்டின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ். இப்போ உங்களுக்கு ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 5th ஃப்ளாட்கார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இடத்துலேருந்து, ஏன்னா இவர் தான் விற்கிறவர், இவருடைய இடத்த தான் இவர் விற்கிறார். இவர் விற்கும்போது இவருடைய அந்த ஒரு சின்ன லேண்டை இவருக்காக விட்டு கொடுப்பார். இந்த வழியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு அந்த மாதிரி விட்டு கொடுக்கின்ற அந்த லேண்டுக்கு பேர் தான் ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ், வழி உரிமைன்னு கூட சொல்லிக்கலாம். உங்கள் வீட்டு எதிர்க்க இருக்கும், பக்கத்து தெருவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் எங்கன்னா போனீங்கன்னா ஒரு சின்ன சந்து போச்சுனாவே அந்த சந்துக்கு பேர் ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ்னு பேர். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த 5th கார் பில்டிங் கட்டுறாருன்னா இந்த இடத்த ஆக்குபை பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஸ்லாபை வளர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், 5th நபருக்கார் வீடு கட்டுறாருன்னு வச்சுமே, இவ்வளோ இவ்வளோ பெருசு வீடு கட்டுறாரு. வீடு கட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இவர் கட்டிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த இடத்த இவர் ஆக்குப்பை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்திற்கான உரிமையாளர் 3 கொண்ட அந்த நபர் தான். ஏன்னா இவர் மட்டும்தான் இந்த ரோடை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஸ்கையில் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல நின்று பார்த்தா, இந்த இடத்துல நின்று யார் பார்த்தாலும் வானம் தெரிய வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வானம் தெரியாது, அது அவங்களுக்குள்ள குடுக்கல், அவங்களுக்குள்ள இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஈஸ்ட்மென்ட் ரைட்டுடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ஈஸ்ட்மென்ட் ரைட்னா என்னன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் பார்க்குறமே கண்டி வேறு எதையுமே நம்ம பார்க்கல. ஏன்னா மற்றதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். அது வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடியது இந்த 3, 5 மட்டும்தான். இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஏரோ மார்க் அப்படியே வந்து இந்த இடத்துல வருது பாருங்கள். அதுக்கு அது பக்கத்தில் ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. டாமினன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 3 அப்படின்ற ஒரு இடத்தை சொல்லி, அதாவது இந்த இடத்த சுட்டி காமிச்சிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, டாமினன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தமிழில் ஓங்கு சொத்து அப்படின்னு அர்த்தம். ஓங்கு சொத்துன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வழியை பெறுகிறாரோ அவர் பேர் டாமினன்ட் அப்படின்ற ஒரு பதத்தில் இந்த இடத்துல சொல்கிறாங்க. யார் வழியை பெறுகிறாரோ அவங்க பேர் டாமினன்ட், அந்த சொத்தோட பேர் வந்து ஓங்கு சொத்து. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கான்செப்டாக இதை நான் பார்த்துருக்கேன், டாமினன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டாமினன்ட் ப்ராப்பர்ட்டினா தமிழில் ஓங்கு சொத்து. இந்த ஈஸ்மன் ரைட்ஸில் யார் வழியை பெறுகிறார்களோ அவங்க பேர் டாமினன்ட். அதே மாதிரி சர்வியன்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, யார் வழியை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் சர்வியன்ட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் வந்து மூணாம் நம்பருக்கு வழியை கொடுக்குது, அதனால் அஞ்சாம் நம்பர் சர்வியண்ட்டாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது, அதாவது ஒடுங்கு சொத்தாக பார்க்கப்படுகிறது. மூன்றாம் நம்பர் அந்த வழியை பெறுகிறது, அதனால் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் அப்படியே என்லார்ஜ் பண்ணணும், நீங்கள் உங்களுடைய கற்பனை திறனில் நீங்கள் என்லார்ஜ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேஜஸை கவர் பண்ண முடியும். இல்லுஸ்ட்ரேஷனை கவர் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது உங்களால். ஏன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சும்மா தேரியை மட்டுமே எழுதிக்கிட்டு போட்டு அந்த இடத்த போட்டு இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் கில்லி மாதிரி கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை கொடுக்கணும். ஏ ஈஸியே டாமினன்ட், பி ஈஸியே சர்வேயன்ட், சர்வேயன்ட்னா என்ன அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் வழிக்கு ஒரு பேரை வைங்க, அதுக்கு பேர் தான் ஈஸ்மெண்ட், ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ண கற்றுக்கணும். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு லா சப்ஜெக்ட்டுன்னு வந்துட்டிங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு மிக மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதில் சிறிதளவும் ஐயம் கிடையாது. அதே மாதிரி பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் மிக எளிமையாக புரிய வரும். ஸோ இவருக்கு புரிஞ்சிடுச்சு, அதனால் இவருக்கு முழு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நம்ம தோண வைக்கணும். இதுதான் விஷயம். ஸோ ஈஸ்மன் ரைட்ஸ் உடைய கான்செப்ட் இவ்வளவு தான். இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அண்டர் வாட் சர்க்கம்டன்ஸ் அண்ட் ஈஸ்மெண்ட் இஸ் சஸ்பெண்டட், அதாவது நிறுத்தி வைக்கப்படுகிறது, எந்த சூழ்நிலைகளில் ஒரு வசதி உரிமை நிறுத்தி வைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது மற்றும் திரும்ப பெறப்படுகிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரில். இதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வீடியோவில் வெறும் ஈஸ்மெண்ட்னா என்ன, டாமினன்ட்னா என்ன, சர்வியன்ட்னா என்ன, ஈஸ்மெண்ட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லியாச்சு. இதற்கப்புறம் வர வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.